ஹாய் யூவர்ஸ், நான் ஜாக்சன். லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் எப்படா வெளியே போவோம், வெளியே போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்க போகக்கூடிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், நம்ம நார்மலாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே ஃபுல்லாக லைட்ஸால் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் பார்க்கும்போதே சூப்பராக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைட் லைட் டின்னர் ஒரு இட்டு சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு செம்ம அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஹோட்டலோட ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போய் லைட்டெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேனு சொல்லிட்டு ஹோட்டலில் எந்த விதமான லைட்டுமே யூஸ் பண்ணாமல் ஹோட்டலில் வடிவமைச்சிருக்காரு. அதே மாதிரி அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துலேயே கண்ணை வந்து கட்டி விட்டுறாங்க. ஸோ கண்ணை கட்டி விட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிடுறாங்க, அவங்க எடுத்து சாப்பிட்றோம். இதுக்கு அவங்ககிட்ட கேட்க லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாடையும் அதோட அழகு அதாவது அதை வெளிப்புறத்தை பார்த்து நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது, சாப்பாடுன்றது வந்து ருசியாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே வந்து கண்ணை கட்டி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே முழுக்க முழுக்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து இவங்களை வந்து இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சிடறாங்க. ஸோ பிளைண்டாக இருக்கனால என்னடா அவங்க எப்படா கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அவங்களுக்கு யூஸ் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு பரிச்சயப்பட்டதுனால வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருமே கூப்பிட்டு போய் அந்தந்த இடத்துல உட்கார வச்சிடறாங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எப்போ கரண்ட் பில் வரைக்கும் இது வரைக்கும் கட்டினதே இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இது வரைக்கும் கரண்ட் பில்லே கட்டினது இல்லையா. ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவார், அங்கே போயிட்டு இந்த மாதிரி தோசை வேணும், எனக்கு முருகலாம் வேணும், அதை வந்து பொடி இந்த மாதிரி தூவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆனியன் ஊத்தாப்பான்னு சொல்லி கடுப்பேற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலும் செம்ம கடுப்பேற்றுற ஹோட்டலு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனதுலேருந்து சரி வெளியே வர வரைக்கும் கடுப்பேற்றிட்டே இருப்பாங்களா, நம்ம போயிட்டு உள்ளே போகும்போது வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ண மாட்டாங்களா, வெளியே போகும் அப்படின்றவங்களாம். அதேமாதிரி நமக்கு போய் உள்ளே உட்காந்து ஆர்டர் பண்ணோம்னா நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்போம், அவங்க வந்து ஒன்று கொடுப்பாங்களா, அதே மாதிரி நம்ம மதிக்கவே மாட்டாங்க. ஆட்களும் கூடுதலாக இருக்காங்க. எல்லா ஹோட்டல்லையும் டாய்லெட்ஸ் வச்சிருப்பாங்க, ஏன்னா சாப்பிட்டு டாய்லெட் போகணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஒரு ஹோட்டலே டாய்லெட்டாக இருந்தால் ஆமாங்க, இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே டாய்லெட்டாக இருக்கும். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் போவோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாகவும் அங்கே இருக்க வாஷ் பேசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுட்லாம் சாப்பிட்றதுக்கான அந்த டேபிளாகவும் மாற்றி வச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இந்த ஹோட்டலில் மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்க ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் நம்ம ஆய்வு பண்ண மாதிரி இருக்கல, அந்த மாதிரி டிஷஸாகவே இருக்கும். நம்ம அங்கே பார்க்கக்கூடிய ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ் சாப்பிடவே முடியாது, அதை பார்த்தாலே அப்படி இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் போகிறத எல்லாம் அந்த சிங்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு தான் வடிவமைச்சு அதை நாங்கள் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். நம்ம ஊரில் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா குளிச்சு குளிச்சு ரெடியாகி கிளிப்டாக வந்து ரெடியாகி போக ஹோட்டலுக்கு. ஆனால் இந்த ஹோட்டலுக்கு போனால் அப்படிலாம் போக தேவையில்லை, அப்படியே பிறந்த மீனிங்க போகணுமா, அப்போ தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே கூப்பிடுவாங்களா. ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ள வரவேற்கிற போதே பார்த்தீங்கன்னா பிறந்த மீனிங்க நின்று தான் வரவேற்பாங்களாம். ஸோ உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிஷ்ஷஸ் வச்சுருவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த விதமான ட்ரெஸ்ஸஸும் போடக்கூடாது, நியூனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ் வர வர பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஓகேடா நல்ல வருமானங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இந்த ஹோட்டல் வந்து தொடங்க வச்சுட்டாரு. அதே மாதிரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய சர்வெண்ட்டாக இருக்கட்டும், யாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிறந்த மேனிக்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துருவாங்க. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா தரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் ஒரு தடவை போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு போடாமல் தான் போகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி பர்ஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா நமக்கு மரண பயத்தை காமிப்பாங்களா, டிசாஸ்டர் ஹோட்டல் ஸ்பெயினில் இருக்குது. ஸோ போகிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அன்பாக வரவேற்பாங்களா, ஸோ நல்லா உட்கார வச்சுருவாங்களாம், ஆனால் அங்கே ஒரு டிசாஸ்டர் ஏற்படுத்துவாங்களா, ஸோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிற நெல்நாட்டுக்கு வர மாதிரி அந்த பிளேஸை ஃபுல்லாகவே வந்து
சாப்பிடுவாங்களாம். இதனால எல்லாருமே அந்த டிக்கெட்டு மூணு கீழே விழுந்துருவாங்களாம். இது நார்மலாக வரக்கூடிய 7.8 அந்த லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இடநடுக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இது செயற்கை முறையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா விதமான கஸ்டமருக்கும் ஒரு மரண பயத்தை அமைப்பாங்களாம். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நாலு நாள் அங்கே போகிற கஸ்டமர்ஸ் எல்லாமே அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஒரு மரண பயத்தை காமிச்சாலும் அதில் ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக கஸ்டமர்ஸ் இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா விரும்பி போயிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹோட்டல் வழக்கமான ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய சிக்கன் மட்டன் பீஸா பர்கர் எந்த விதமான ஐட்டமும் கிடைக்காது. அதுக்கு மாறுபட்ட முறையில் தான் கிடைக்கும். இந்த ஹோட்டல் சைனாவில் பெல்ஜியமில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா கிடைக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளுடைய பார்ட்ஸஸ் அதாவது உறுப்புகளை வந்து அப்படி சமைச்சு வச்சுருவாங்களா. ஸோ அதைத்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. ஸோ ரொம்பவே கேக்கில் அறுவருப்பாக இருக்கல. ஆனால் இந்த ஒரு உணவுகளை தான் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றாங்களா. வழக்கமாக நம்ம ஹோட்டல் போனோடனே ஆர்டர் பண்ணுவோம் கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலுக்கு போனோம்னா ஆர்டர் பண்ண தேவையே கிடையாது. நம்ம தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கும். சாதாரண டேபிளில் இருக்காது. அந்த ஒரு டேபிளில் ஒரு பொண்ணு நிர்வாணமாக படுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு மேலே எல்லா விதமான டிஷ்ஷஸையும் வச்சுருவாங்க. ஸோ நம்ம தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளே கையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கேட்கவே கொஞ்சம் இதாக இருக்குல்ல. ஏன்னா ஒரு பொண்ணை நிர்வாணமாக படுக்க வச்சு அந்த ஒரு டிஷ்ஷஸ் தான் எடுத்து எப்படி சாப்பிட்றது கொடுத்துட்டு எப்படி அவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னமும் அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் நிறைய விதமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கும். ஒன்று பொண்ணை வந்து இப்படி படிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நாள் வரைக்கும் அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேட்கவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிகளப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு போக முடியாது. பாத்ரூம் வந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். டெவில் ப்ரோக்கன் இந்த இடத்துல முன்னாடி பழைய காலத்தில் ஜெயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஜெயிலில் வந்து இடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஜெயில் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். வர எல்லா கஸ்டமருக்குமே கையில் விளங்க மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ள அனுமதிப்பாங்க. ஸோ அவங்க போய் உள்ளே உட்காந்துக்கணும். எல்லா விதமான ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து உள்ளே வாங்கும்போது கையில் விலங்கு இருக்கும். அதை எடுத்து சாப்பிடும் போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஜெயில் அவங்க வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவுப் பொருளையும் கொடுப்பாங்க. ஸோ கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஜெயிலுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வடிவமைச்சிருக்கிறதா அதோடைய ஓனர் சொல்கிறாரு. ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வாங்க. ஸோ கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படியே குழந்தை குட்டிலாம் கூப்பிட்டுட்டு அப்படியே மெரினா பீச் பக்கம் போனோம்னா வெளியே உட்காந்து ஹாயாக கடலை பார்த்து ரசிச்சுட்டு வருவோம். ஆனால் உள்ளே போயிட்டு எனக்காச்சும் ரசிக்கணும்னு நினச்சிருக்கோமா கிடையாதுல்ல. ஆனால் இப்படி ஒரு பீச்சை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது வேற எங்கேயும் இல்லை. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து 14 அடி ஆழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கண்ணாடியாக இருக்கும். உள்ள ஒரு கோல் வடிவத்தில் இருக்கும். மேலேயும் கண்ணாடி கீழே கண்ணாடி. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே போகிற மீன்கள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக சாப்பிடலாம். இதான் அட்ரஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். வேறொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.